ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபிஷிங் பேர்டு ஃபிஷிங் சேனல். நாம் இன்றைக்கி ட்ரிபிள் ஹுக், அதாவது கொத்து முள், இல்லை மூணு முள், அது எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். மொத்தம் அதுக்கு ஆறு முள், பெரிய முள், ஒரு சின்ன முள் வேணும். நான் வீடியோ தெரியணுங்கிறக்காக கருப்பு கலர் நரம்புல கட்டுறேன். நீங்கள் கட்டுறப்ப இந்த மாதிரி கிளியர் கலரில் கட்டுங்க, அப்போ தான் நல்லா ரிசல்ட் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. ஃபஸ்ட்டு மூணு முள்ளா எப்படி தனித்தனி முள் எப்படி மூணு முள் ஆக்குறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மூணு முள்ளையும் ஒன்றா அடிக்கிட்டு ரப்பர் பேண்டை வச்சு சுற்றுங்க, ஒரு மீடியமான டைட்டில் சுற்றுங்க. சுற்றிட்டு அதை மூணையும் ஒவ்வொரு டைரக்ஷன் நீங்கள் பிரிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் பிரிச்சுட்டு அந்த காது வந்து கரெக்டாக டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று ஏறின மாதிரி இருக்கக்கூடாது. இதோ இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டாக டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி இருக்கணும். மூணு ஒவ்வொரு கரெக்டாக அதில் படியணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை பாருங்க, அதே மாதிரி இன்னொரு மூணு முள் கட்டுறோம். ஃபஸ்ட்டு சின்ன முள் கட்டுவோம். நம்ம கட்டுறது எல்லாமே ஒரே நரம்புலே வரும், எதுலேயுமே கட் பண்ண மாட்டோம், ஒரே இதுலேயே சரம் தொடுத்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி பிடிச்சிக்கிங்க. அந்த எண்டு வந்து ஒரு மூணு அடி அளவுக்கு வச்சிங்க, அப்போ தான் வந்து நீங்கள் அதை டைட் வைக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும். கம்மியாக வச்சிடாதீங்க, லூப் மாதிரி பிடிச்சிக்கிட்டு மூணு சுற்று சுற்றுங்க. அந்த எண்டை வந்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. ரெண்டு பக்கம் இழுத்தீங்கன்னா டைட் ஆயிரும், நல்லா டைட் வச்சுக்கிங்க. முக்கியமாக வந்து மெயின் லைனை வந்து ஒரு சைடு வச்சுட்டு அந்த எண்டை வந்து ஒரு மூணு அடி இருக்கணும் கண்டிப்பாக, கம்மியாக வச்சிடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கட்ட கட்ட இன்னும் குறைஞ்சிரும், கடைசியில் கட்டுறப்ப வந்து நம்மளை டைட் வைக்கிறதுக்கு நரம்பு பத்தாது. டைட் ஆயிடுச்சு பாருங்கள், முள் நேராக நிற்கும். இந்த முடிச்சு போட்டிங்கன்னா தான், வேறு முடிச்சு போட்டிங்கன்னா நேராக நிற்காது. நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச ட்ரிபிள் ஹுக்குள்ள அந்த கரெக்டாக பாருங்கள், அந்த காதில் வந்து கரெக்டாக டைமண்ட் மாதிரி இருக்கும், அந்த கேப்பை உள்ளே விட்டுடுங்க. சின்ன முள் கிட்ட வச்சுக்கிங்க, வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் லூப், மறுபடியும் லூப் மாதிரி பிடிங்க. இப்போ ஒரு அஞ்சு இல்லை ஆறு சுற்று சுற்றிக்கிங்க. நான் ஆறு சுற்று சுற்றிருக்கேன், மறுபடியும் அந்த லூப்புக்குள்ள விட்டுடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கேப் வேணுன்னா சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் மேல் பக்கம் இழுத்தீங்கன்னா அந்த கேப் கிடச்சிரும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைட் வச்சுக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கிங்க. இன்னும் ரொம்ப டைட் வைக்கல, கரெக்டாக அந்த காதுக்கு ஏற்றிட்டு தான் டைட் வைப்பேன்.
அந்த லைன் வந்து மூணு முழுக்கு நடுவில் வரணும், அதனால தான் இப்போ நேராக நிற்கணும். இப்போ அந்த ரப்பர் பேண்டை கட்டிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து 6 நம்பர் முள், கெண்டை மீன் பிடிக்கிறதுக்காண்டி இந்த சைஸ் போடுறேன். நீங்கள் மடவை சிலேபி பிடிக்கணும்னா 8 நம்பர் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அந்த சைஸு. சின்ன முள் வந்து 14 நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த சைஸ் 6 நம்பர் போட்டு கட்டுறீங்கன்னா 0.80 mm இருக்கிற, அதாவது 80 பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த நரம்பு யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நான் வீடியோக்காண்டி கொஞ்சம் சின்ன நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த ஓ மாதிரி பிடிச்சிட்டு அது உள்ளே விட்டுடுங்க. அப்படியே ஓமாய் பிடிச்சிட்டு அந்த முள்ளையும் சேர்த்து சுற்றி சுற்றி எடுங்க, ஒரு 3 சுற்று சுற்றி எடுங்க அந்த உள்ளே விட்டு. நல்லா டைட் வச்சுக்கிங்க. ஓ மாதிரி இன்னொரு அந்த இன்னொரு தடவை கூட போட்டுக்கலாம் நம்ம, அந்த வேணும்னா இதுவே போதுமானதான், வேணும்னா போட்டுக்குங்க. டைரக்ஷன் கரெக்ட் பண்ணிக்கங்க. மறுபடியும் அந்த 3 முள்ளுக்கு நடுவில் உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ லூப் மாதிரி மறுபடியும் லூப் நாட்டு, இது ஆக்சுவலாக லூப் நாட்டு கிடையாது, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். லூப் மாதிரி பிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு 6 சுற்று சுற்றிங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. அந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க இப்போ மறுபடியும் எண்டை. டைட் பண்ணிக்கங்க நல்லா. கரெக்டாக ஒரு 2 முள்ளுக்கு நடுவில் ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கேப் வர மாதிரி வச்சுங்க. அப்போ தான் அடிக்கிறப்ப நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். ரொம்ப கிட்டக்கிட்டே இருந்தாலும் ரிசல்ட் இருக்காது. இப்போ மறுபடியும் ஓ மாதிரி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு அந்த 3 முள்ளுக்குள்ள முள்ளையும் சேர்த்து சுற்றி அந்த அந்த ரிங்கு உள்ள விட்டுடுங்க. மூணு தடவை எடுத்துங்க. அவ்வளோதான், டைட் பண்ணிங்க. நல்லா டைட் பண்ணிங்க. நாம் கட்டுறது ஒரே நரம்பில் தான் கட்டுவோம், ஜாயிண்டே வராது. உங்களுக்கு ஒரே நேராக வந்துடும். உங்களுக்கு நீங்கள் டைரெக்ஷன்லாம் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் தான் வைக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் அடிக்கிறப்ப முள் வந்து சுற்றிக்கிட்டு வரும், அது அடிக்கிற ஃபோர்ஸில். அதனால் எந்த பக்கம்னாலும் உங்களுக்கு ஏறும். 6 முள் இருக்கிறப்ப எதுலேயே உங்களில் கண்டிப்பாக ஏறிடும். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப அதே மாதிரி ஓ மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு 2 சுற்று அந்த ஏதாவது ஒரு முள்ளில் மட்டும் கட்டுங்க. எந்த முள்ள வேணாலும் சரி, ஒரு முள்ளில் மட்டும் கட்டுங்க. அப்போ தான் முடிச்சு ஸ்லிப்பாகாது. அதுக்காக ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். இதில் 3 சுற்று போட தேவையில்ல, 2 போடுங்கன்னா இருக்கும். டைட் வச்சுட்டு நம்ம எப்பயுமே சாதாரணமாக போடுமா, அந்த மாதிரி முடிச்சு ஒன்று போட்டுங்க. எதுக்குன்னா அந்த நரம்பு வந்து வேகமாக அடிக்கிறப்ப ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது கதை, மீன் அடிக்கிறப்ப நரம்பு உருவாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த முடிச்சு போடுறோம். நல்லா நெருக்கி போட்டுங்க.
நல்லா டைட் பண்ணிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த முடிச்ச ஒட்டி நெருக்கி போட முடியுமோ அதேமாதிரி போட்டுங்க. சும்மா நம்ம சாதாரண போடுற முடிச்சு தான், அவ்வளோதான். எண்டை கட் பண்ணிக்குவோம். ஒரே நேராக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த சின்ன முள்ளில் மாவு வைக்கணும். மாவு இல்லை மண்புழு எது வேணாலும் வைக்கலாம். நேர் நேராக இருக்குது பாருங்கள். டைரக்ஷன் நீங்கள் அடி எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி, அடிக்கிறப்ப அந்த முள் சுற்றிக்கிட்டு வரும். சுழற்சி இருக்கும் நம்ம அடிக்கிறப்ப அந்த ஃபோர்ஸில். அதனால் எப்படியாவது மீன் ஏறி ஆறு முள் இருக்கிறப்ப மேக்ஸிமம் மிஸ் ஆகாது. நம்ம அந்த சின்ன முள்ள தான் மாவு வைப்போம். மீன் இப்படி கடிக்கிறப்ப நம்ம மேல் நோக்கி இங்கே இங்கே கடிக்குன்னா அந்த இடத்துல மாவு வைப்போம். இங்கே கடிக்கிறப்ப நம்ம இப்படி மேல் நோக்கி அடிச்சிடனா கரெக்டாக அந்த கீழே இருக்கிற முள் ஏறிக்கும். இதான் அதோடய மெத்தடு. மேலே இருக்க மூணு முள் மிஸ் ஆனால் கீழே இருக்க முள்ளில் அடியாகும். அடுத்து நம்ம தக்கை எப்படி கட்டுறோன்னு பார்க்க போகிறோம். அதான் ஃப்ளோட். நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணது. நீங்கள் ஏதாவது ஆக்சுவலாக தர்மாகோல் பஞ்சு கிடையாது இது. இது ஒரு வகையான பஞ்சு. நீங்கள் இந்த மாதிரி பாஞ்சு கிடைக்கலாம், செருப்பு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ரப்பர் பேண்டில் கட்டுங்க, அப்போ தான் டைட்டு நல்லாயிருக்கும். நூலெல்லாம் கட்டாதீங்க. ஏன்னா நம்ம கொத்துமுள் அடிக்கிறப்ப வந்து அந்த ஃபோர்ஸில் தக்க மேலங்கிலையும் இறங்கி ஓடிடும். இதே ரப்பர் பேண்டில் கட்டினீங்கன்னா அதே இடத்துலையே இருக்கும். நல்லா டைட்டாக கட்டிங்க. ரெண்டு எண்ணெயும் முடிச்சு நம்ம சாதாரணமாக எப்பயும் போடுற முடிச்சு தான். ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுங்க. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் எதுவும் வெயிட்டு எதுவும் சேர்க்க தேவையில்ல. அந்த முள்ளோட வெயிட்டே போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் வெயிட்டு சேர்க்க தேவையில்ல. ஒரே நேர் நேராக இருக்குது பாருங்கள். ஒரே நரம்பில் கட்டுறது இது. நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்த்து பார்த்து கட்டி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மடவ மீன் இல்லை சிலேபி மீன் பிடிக்கணுன்னா எட்டாம் நம்பர் ஊக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து கெண்டை பிடிக்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஆறாம் நம்பர் முள் போட்டிருக்கேன். சின்ன முள் வந்து 14 நம்பரு. லோக்கல் சைஸு. அவ்வளோதான், நம்ம தூண்டில் ரெடி. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு தேவையான அளவுக்கு நரம்பு நீங்கள் மெயின் லைனில் கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணி நீங்கள் குச்சிலேயோ எதோ ராட்லேயோ எதில் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கங்க. கட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் கொத்துமுள் கட்டுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த கொத்துமுள் வச்சு எப்படி பிடிக்கிறதுன்ற ஏற்கனவே நான் பிடிச்ச வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.